ஹலோ எங்க மைண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ex.7 கேட்டிருக்காங்க. நான் வந்து சர்மா சசி குப்தா புக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அந்த புக்கில் தான் அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினச்சி அங்கிட்ட இருக்கிற புக்கில் ex.7 எடுக்கிறேன். பாருங்கள், ஆப்ஷன் ஏ வந்து எ கம்பெனி ஹேஸ் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 90,000 வித் சேல்ஸ் ஆஃப் ரூபீஸ் 3 lakh அண்ட் அ ப்ராஃபிட் ஆஃப் ரூபீஸ் 60,000. கால்குலேட் ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ, பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க. இஃப் இன் த நெக்ஸ்ட் பீரியட் த கம்பெனி சஃபர் அ லாஸ் ஆஃப் 30,000, கால்குலேட் த சேல்ஸ் வால்யூம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து ப்ராஃபிட் 90, ப்ராஃபிட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயரில் 60 வந்திருக்கு, நெக்ஸ்ட் இயரில் வந்து 30,000 லாஸ் வந்துச்சுன்னா சேல்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. அதுதான் ஆப்ஷன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பியில் பாருங்கள், வேர் இஸ் த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஃபார் த ப்ராஃபிட் ஆஃப் 60,000 இன் ஈஸ் ஏ எபோ. ஓகேங்களா? அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம் போட்டலாம். நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். நம்மகிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன இருக்குதுங்க? ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இருக்கா? ஸோ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்குங்க? ரூபீஸ் 90,000. அதுக்கப்புறம் சேல்ஸ் ரூபீஸ் 3 lakh. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நம்மகிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஓகேங்களா? ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குங்க? 60,000 இருக்கு. ஓகேவா? இப்போ பிவி ரேஷியோட ஃபார்முலா பாருங்கள். ரெண்டு மூணு ரேஷியோ வந்தாலும் இந்த இதுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கிற ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ், கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்மளுக்கு அது எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சேல்ஸ் எவ்வளவுன்னு தெரியும் இல்லைங்களா? 3 lakh இருக்குது. கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரிபியூஷனுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குதா? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், இன்னொன்று வந்து என்னங்க? ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். இப்போ நம்மள்கிட்ட பாருங்கள், சேல்ஸ் வேரியபிள் காஸ்ட் இதில் இல்லை, ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, சேல் அப்புறம் ப்ராஃபிட் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? செகண்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து 90,000 ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளவுங்க? 60,000. ஸோ நம்மகிட்ட இப்போ டோட்டலாக என்ன இருக்கு? 1,50,000 கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ 1,50,000 இப்போ போடும்போது என்ன வருதுங்க? பர்சன்டேஜ், பிவி ரேஷியோ பர்சன்டேஜ் வந்து 50% வந்துருச்சு. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கான்செப்ட் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? பிவி ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சேல்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிவி ரேஷியோ இருக்குது. பிவி ரேஷியோ 50%. ஓகேவா? சேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் நம்மளுக்கு எப்பவும் ஃபிக்ஸடாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அது வந்து 90,000 இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ் ஒரு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லாஸ் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். இதுக்கும் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோலேயே போட்டுக்கலாம். ஸோ பிவி ரேஷியோ ஃபார்முலா என்னங்க? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஓகேவா? இப்போ நம்மகிட்ட பிவி ரேஷியோ 50% இருக்குது, சேல்ஸ் தெரியாது. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கலாம், கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது, ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட், அதோட மீனிங் இது தான். ஓகேவா? ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு லாஸ் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ இருக்குங்க? ஃபிக்ஸட் காஸ்ட் 90,000 இருக்குது, லாஸ் எவ்வளவு இருக்குது? 30,000 இருக்குது. அப்போ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருங்க நம்மளுக்கு? 60,000.
50%. இப்போ இதை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஆப்போசிட்ல கொண்டு போய்க்கலாம். ஸோ x ஈக்குவல் டு 60,000 டிவைடட் பை 50%. இப்படி போடும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1,20,000 வருது. ஓகேங்களா? அப்போ சேல்ஸ் எவ்வளவு நம்மளுக்கு? 1,20,000. ஓகே, நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷனுக்கு பிவி ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லைங்களா. பிவி ரேஷியோ அதே தான், கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 60,000 கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வருங்க? பிவி ரேஷியோ சிக்ஸ்டி தௌசண்ட் டிவைடட் பை 1,20,000. ஸோ அகெயின் 50%. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ கான்செப்டு. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிட்டா போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த ரேஷியோவை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக்குறப்ப உங்களுக்கான வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்களும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோஸ்லையும் புரியல அப்படின்னா 2-3 times பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா டேரெக்டாக நம்ம எடுக்கிறப்போ நேரில் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்க முடியும். பட் இங்கே வீடியோவாக எடுக்கும்போது ஸோ நான் எவ்வளோ மேக்ஸிமம் நிறுத்தி நிதானமாக எடுக்க முடியுமோ எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டடாக அந்த வீடியோ திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.